என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருப்பீங்களான்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு பலகாரம் செய்து காட்ட போகிறேன். அதாவது எனக்கு பிடிச்ச ரவா லட்டு செய்து காட்ட போகிறேன். வெள்ளை வெளியிரண்டு ரவை லட்டு, எங்களோட இலங்கையில் செய்கிற லட்டு. இது வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். இது இன்றைய அளவு எப்படி செய்கிறேன்ட்டு பார்த்தீங்களா, இன்றைக்கு நான் வந்து இதை வச்சு அளக்க போகிறேன். ஏன்னென்று சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு ரவையில் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தாலே அளக்குறீங்களோ, அல்லது இந்த ஒரு மெஷர்மெண்ட் கப்பை எடுக்கலாம், இதே பற்றி கொள்கிற சாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்ய போகிறீங்களா, ஒரு இந்த கப்பை எடுக்கிற மட்டும் வைங்களேன், இதே அளவுக்கு தான் எல்லாமே அளப்பேன். அதே மாதிரி நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சட்டியிலேருந்து அளக்க போகிறேன். எப்படி செய்கிறேன் முதல்ல இந்த ரவா லட்டுக்கு தேவையான கஜு நட்ஸை வந்து நான் வெட்டி வச்சுக்கொள்கிறேன். முழுசு முழுசாக இருக்கிறதால, அதாவது இந்த கஜு நட்ஸ் வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. சொன்னால் இது உடைச்சிருந்தால் அது நல்லம், இது வந்து நான் உடைக்கலை, இப்போ தான் நான் வெட்டுறேன். இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கொள்ளணும். ஓகே, இதனால் சின்னதாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சைஸ் இருந்தால் பிடிக்குமோ. இன்னொரு விஷயம், லட்டு பிடிக்க இந்த ஆக பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த லட்டு வந்து நல்ல ஷேப்புக்கு வராது, அதாவது ரவுண்டாகவும் வராது. அதனால் இதை கட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக உடைச்சி வச்சுக்கொள்கிறேன். ரேசன்ஸ், இது வந்து காஞ்ச முந்திரிய வத்தல், இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். என்ன சொன்னால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, அதையும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்வோம். இந்த ரேசன்ஸையும், அதாவது காஞ்ச முந்திரிய வத்தல், இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சைஸில் இருக்குது, அதனால தான் இதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். கஜி நட்ஸ், முந்திரிய வத்தல், இது ரெண்டும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் தேங்காய் பால், அதாவது கோகோனட் மில்க். தேங்காய் பால் வந்து இது வந்து இந்த கேன் அளவு வந்து 400 மில்லி லிட்டர். நான் இதில் வந்து ஒரு 300 மில்லி லிட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் முழுவதும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பாலை மட்டும்தான் எடுக்க போகிறேன். நீங்கள் பிறகு அந்த மிஞ்சின பாலை வச்சு ஏதாவது செய்யலாம், கறிக்கு கூட யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை இந்த பேனில் ஊற்றி நல்லா ஒருக்கா கொதிக்க வச்சு இறக்கி வச்சா சரி. பால் நல்லா பொங்கிட்டது. இப்போ இந்த தேங்காய் பாலை இறக்கி வச்சுட்டு, பால் பொங்கிட்டது தேங்காய் பால், இதை நாங்கள் இறக்கி வச்சுட்டு இனி லட்டு செய்கிறதுக்கு ஒரு ஹெவியான தாச்சி சட்டி எடுத்துருக்குறேன். அதை நெருப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போடவே எல்லாம் அடி பிடிச்சிடும். இப்போ சின்ன ஒரு கொத்து கரண்டியால் 1 கரண்டி நெய் எடுத்துருக்கிறேன். நெய் உருகி கொண்டிருக்கேக்கே நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளணும். சூடாக வச்சுருக்கக்கூடாது, எவ்வளோ குறைக்கலுமோ அந்தளவுக்கு குறைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருந்த கஜு நட்ஸை இது அந்த நெய்யில் சேர்க்கிறேன். கருக விடாமல் குழறி கொண்டே இருக்கணும். இந்த நாங்கள் எடுத்து வச்சுருந்த முந்திரிய வத்தல், அதாவது கட் பண்ணி வச்சுருந்த முந்திரிய வத்தல், அதையும் இதோடு சேர்க்கிறேன். நெருப்பை நல்லா குறைச்சி வச்சு தான் இது 1 நிமிஷமாவது கைவிடாமல் கிளறி கொண்டிருக்கணும். கஜி பிளம் போட்டு 1 நிமிஷத்தில் நான் இதுக்குள்ள, நீங்கள் எந்த பாத்திரத்தால் வேணுமென்றாலும் அளக்கலாம். நான் ஒரு கிளாஸ் போல் என்று எடுத்திருக்கேன், அதால் அளந்து தான். இது வறுக்காத ரப்பை ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் எந்த கப்பால் வேணுமென்றாலும் அளக்கலாம். இதுக்கு வந்து அளவு வந்து சரியான அளவு, நீங்கள் எந்த கப் ஒரு டீ குடிக்கிற கப்போ அல்லது ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷோ எதால் வேணுமென்றாலும் அளக்கலாம். நான் இன்றைக்கு இந்த கிளாஸ் பூலாலே அளந்திருக்கிறேன்.
இந்த ரவையை போட்டு இந்த காஜி பிளம்ஸோடு சேர்த்து மெல்லிய இளஞ்சூட்டில் வறுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட், காஞ்ச தேங்காய்ப்பு வந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் குறைய இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, எல்லாம் போட்டு தேங்காய்ப்பு ரவை ரெண்டையுமே உடனே போடுறேன். டைம் எடுக்காமல் உடனே போட்டு இந்த நேரம் வறுத்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். உப்பு பாருங்க நான் இவ்வளோ சேர்க்குறேன்னு சொல்லி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இந்த இது டேஸ்ட்டுக்காக. எப்பயுமே ஒரு இனிப்பு சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் உப்பும் நாங்கள் சேர்க்கணும். இதையும் நல்லா ஸ்லோவாக நெருப்பி எரிச்சு கொண்டே வறுத்து கொண்டே இருக்கணும். நல்லா இளம் சூட்டில் ஒரு 9 ஒரு 10 வரைக்கும் நல்லா ஸ்லோவாக வறுக்கணும். கைவிடாமல் வெளியில் கொட்டாமல் மெல்லமாக வறுத்து கொண்டே இருக்கணும். முக்கியமான இடம் வந்து நெருப்பை நல்லா எரிக்கக்கூடாது, ஸ்லோவாக எரிக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் மெது மெதுவாக ரவையிலையும் தேங்காயிலையும் சூடேறி அது கலர் கருகாமல் அப்படியே மெது மெதுவாக சூடேறி நல்ல பதத்துக்கு வரும். இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் ரவையிலையுமே சூடேறின பிறகு இந்த நல்ல ஒரு வாசம் வரும் உங்களுக்கு. அப்போ அந்த நேரம் நாங்கள் வந்து சீனியை சேர்க்கணும். நெருப்பை நிப்பாட்டி வச்சுக்கொள்ளலாம், அல்லது சட்டியை இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் இந்த இப்போ நெருப்பில் இறைச்சி நீங்கள் செய்கிறதா இருந்தால் சட்டியை இறக்கி வச்சுட்டு கூட, இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆளில் ஹெல்ப் வேணும். ஏன்னு சொன்னால் சும்மா விட்ட உடனே இந்த ரவையும் தேங்காய்ப்பும் அடியில் எரிஞ்சு போயிடும் பாத்திரத்தோடு. அந்த மாதிரி இருக்கப்படாது. லட்டு பிறகு கருப்பு கலரில் வந்துடும், கலர் மாறாமல் இருக்கணும். இந்த நேரம் அந்த நேரம் நாங்கள் அளந்த அதே போலாலேயே சீனியும் எடுக்கிறேன். இந்த சீனியையும் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து கருவா, கராம்பு, ஏலக்காய் மூண்டும் சேர்த்து வறுத்து அரைச்ச பவுடர் வாசனைக்காக. நீங்கள் நார்மலாக ஏலக்காய் பவுடர் போடுவீங்க, இது வந்து கராம்பு, கருவா, ஏலக்காய் இது மூண்டும் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணினது. அதிலேருந்து 1/2 தேக்கரண்டி போட்டிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அந்த டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு சொல்லி. சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் ஏலக்காய் போட்டு செய்து பழகி இருப்பீங்க, அப்படி இல்லாமல் இப்படி கூட செய்யலாம். செய்து பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் சூடாக்கி வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் ஒரு அடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு தான் இது இருக்கணும். காணாட்டிக்கு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து சரியாக வந்துட்டு நாங்கள் இறக்கி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்கக்கூடிய பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் பிடிக்க தொடங்கலாம். இப்போ நாங்கள் செய்த லட்டை பிடிச்சி பார்ப்போம். பிடிச்சிட்டு புடிபட ஆட்டிக்கு திரும்ப பால் கொஞ்சம் விட்டு நல்லா சூடாக்கி பிடிக்கணும். ஒரு அடியாக பாலை ஊற்றினா என்ன நடக்கும்னு சொன்னால் அளவுக்கு மீறி இந்த ரவை தண்ணியை எடுக்காது. எடுக்கும்போது பிடிக்க சல சல சலாண்டி இருக்கும். இறுக்கி பிடிக்கும்போது பிடிபடாமல் இருக்கும். இது பார்த்திங்கள உடைஞ்சி போகுது. நாங்கள் இப்போ இந்த எடுத்து வச்சுருந்த பாலை திரும்ப லைட்டாக சூடாக்கிட்டு இதுக்குள்ளே விட்டு குழகிக்கிறோம். ஏண்டா இந்த ரவையும் சீனியும் நல்லா சூடாக இருக்குது. அப்போ எங்களுக்கு தனியாக பாலை விட்டு மிக்ஸ் பண்ணினா காணும்.
சூப்பர், இப்போ சரியாக வந்துட்டுது. இந்த லட்டை கையை நல்லா கழுவிட்டு இந்த லட்டை வந்து நல்லா இறுக்கி அமர்த்தி பிடிக்கணும். கடைசி அமைஞ்சிற லட்டு வந்து கவினுக்கு. ஓகே, பெருசாக பிடிக்கவா சின்னதாக பிடிக்கவா கவின் உனக்கு? ஏன் சின்ன, நீ பிக் பாய், சின்னதாக சாப்பிடுவியா? ஓகே, அப்போ சின்னதாண்டா அதில் இது வேண்டாம், அப்போ லாஸ்ட் பண்ணது கொடுக்குறேன். லட்டு 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 லவா லட்டு. சூப்பர், இன்றைக்கு சூப்பரான ஒரு லட்டு செய்து காட்டியிருக்கேன். உங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு நீங்களே லட்டு செய்து கொள்ளலாம். இந்த லட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது வச்சிருக்க வச்சிருக்க தான் இன்னும் நல்ல இறுகி சூப்பராக இருக்கும். லட்டுன்னு சொன்னால் கடிக்க இல்லாத அளவுக்கு லட்டு இருக்கப்படாது, அப்படி இருந்தால் அது லட்டு இல்லை. லட்டு வந்து பெர்ஃபெக்டாக கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். ஆக பல்லுடைகிற மாதிரி லட்டு இருந்தது அப்படி சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இந்த தேங்காய்ப்பால் விட்டு செய்து பாருங்க. நிறைய பேர் தேங்காய்ப்பால் விட்டு செய்கிறது இல்லை, டின் மில்க் விட்டு தான் செய்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் ரவா லட்டு கலர்ஃபுல்லாக கலர் கலராக லட்டு செய்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து வெள்ளை லட்டு செய்து காட்டியிருக்கிறேன். இது விட்டு என்னோடய வீட்டு விசேஷத்துக்காக நான் இந்த லட்டை செய்திருக்கிறேன். சூப்பரான ஒரு ரவா லட்டு, இதை யார் வேணுமென்றாலும் செய்யலாம், கஷ்டமே இல்லை. ஈஸியாக குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் இதை கிண்டி இறக்கி வச்சுட்டு நீங்கள் பிடிக்க தொடங்கிடலாம். இந்த லட்டை நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது செய்ய தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் செய்ய தெரியாத நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள். இது நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நான் செய்திருக்கிறேன். ஈஸியாக செய்யலாம். நீங்கள் கடையில் போய் வேண்டி கொண்டு வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ உங்களுக்கு விருப்பம்ன்ட்டு சொன்னால், நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வறுக்காத ரவை, நீங்கள் வறுத்த ரவை கூட எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது சீனி. இந்த அளவுகள் எல்லாத்தையும் சரியாக போட்டு ஒரே பாத்திரத்தில் குயிக்காக செய்து முடித்து பிடிச்சி லட்டு முடிச்சிடலாம். நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.